டிஎன்பிஎஸ்சி மற்றும் யுபிஎஸ்சி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வழிகாட்டும் விதமாக நியூஸ் செவன் தமிழும் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியும் இணைந்து தமிழ்நாடு முழுவதும் பயிற்சி பட்டறை நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக நாகர்கோவிலில் உள்ள ஹிந்து கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹரிகிரண் பிரசாத், மாநகராட்சி ஆணையர் ஆனந்த் மோகன், கல்லூரி முதல்வர் சிதம்பர தானு உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். தன்னம்பிக்கையை எப்படி அதிகரிப்பது, தேர்வில் எவ்வாறு எளிதாக வெற்றி பெறுவது என்பது குறித்து மாணவர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் ஆலோசனை வழங்கினர். மேலும் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் பயிற்சியாளர்களான ராம்குமார், சங்கமச்சந்திரன் ஆகியோர் தேர்வு பாடத்திட்டங்கள் குறித்து மாணவர்களுடன் கலந்துரையாடினர். நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹரிகிரண் பிரசாத், நியூஸ் செவன் தமிழ் ஒருங்கிணைத்துள்ள இந்த நிகழ்ச்சி இன்றைய காலகட்டத்தில் மிகவும் தேவையான ஒன்று என தெரிவித்தார். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல என்ன மாதிரி கேள்வி கேட்பாருன்னா, டே டு டே கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ டெய்லி ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். என்ன நடக்குது? பிகாஸ் நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் நியூஸ் வில் கிவ் எ கான்ஸ்டன்ட் அண்ட் டைனமிக் அப்டேட். டெய்லி என்னென்ன நடக்குது? ஃபார் எக்ஸாம்பிள், டுடே வி ஹேவ் சம் கிரைசிஸ் இன் சம் கண்ட்ரிஸ். எதுக்கு அந்த கண்ட்ரிஸ் கிரைசிஸ் வந்துருச்சு, என்ன காரணம், அது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம், ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் யோசனை பண்ணணும். தொடர்ந்து பேசிய மாநகராட்சி ஆணையர் ஆனந்த் மோகன், டிஎன்பிஎஸ்சி மற்றும் யுபிஎஸ்சி தேர்வுகள் மிகவும் கடினமானவை என்று மாணவர்கள் கருதுவதாகவும், ஆனால் அந்த எண்ணம் தவறானது எனவும் கூறினார். ஸோ யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுங்கிற சொல்லும்போது அதுக்கு என்னால் முடியாதது, இல்லைன்னா ரொம்ப ஹைலி ஐக்யூ இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது முடியுங்கிறத ஒரு நம்பிக்கை நிறைய பேருக்கு இருக்குது. பட் அப்படியெல்லாம் இல்லை, அது வந்து முயற்சி பண்ணால், விடாமுயற்சி பண்ணால் யாராலையும் முடிகிற ஒரு எக்ஸாம் தான் ஒரு யூபிஎஸ்சிங்கிறது. இதே மாதிரி இன்னும் வந்து யூபிஎஸ்சியை பற்றி நிறைய மித்ஸ் இருக்குது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து ஒழிக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கிற ஈவெண்ட்ஸ் வந்து நியூஸ் செவன் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கு, இன்னும் அதிகமாக பண்ணணும்னு என்னோட வேண்டும். இந்த பயிற்சியில் பங்கேற்றது மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர். தங்களின் சந்தேகங்களை சிறப்பு விருந்தினர்கள் உரிய முறையில் தீர்த்து வைத்ததாகவும் அவர்கள் கூறினர். மிடில் கிளாஸ் என்ன மாதிரி மிடில் கிளாஸால் கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியும் ஒரு சான்ஸ் கிடைக்காது. ஆனால் இவங்களோட இந்த இது உங்கள் சேனல் மூலமாக தான் தெரிஞ்சுது. உங்கள் சேனலுக்கு பெரிய தேங்க்ஸ். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல் ப்ரோக்ராம், ரொம்பவே மோட்டிவேஷ்னலாக இருந்துச்சு. 12th படிச்சுட்டு இருக்க பசங்களுக்கும் சரி, முடித்த பசங்களுக்கும் சரி, அடுத்த பிளான் என்னன்ட்டு எங்களுக்கு ரொம்பவே வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. வரமோச்சில் இங்கே யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சியை பற்றி எனக்கு சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்லை. இங்கே வந்து எக்ஸாம்னா இப்படி இருக்கும், இந்தந்த இது ரெஃபர் பண்ணோம், இப்படி தான் படிக்கணும்னு எனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கு. இதேபோல் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இந்த பட்டறை நிகழ்ச்சியில் பங்கேற்று பயனடைந்தனர். செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்.